அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாரத்துலேருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவகிரகரின் தாந்திரிய பரிகார முறை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சிகள் வந்து மேம்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிறதையும் நம்ம வந்து போனால் டவுன், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை எதுவாக இருந்தால் சரி அப்படியே சரசரன்னு நம்ம வந்து கீழே இறக்கி விட்டுருவோம். அப்போ வந்து போனால் ஏறுவனும் ஏறுவான், இறங்குவன் இறங்குவான், போற்றுவான் அப்படின்ட்டு ஒரு பழமொழி கேட்டப்போ, நவகிரகத்துடைய அனுகிரகம் நமக்கு அதிகமாக, அதாவது ஒரு ஜாதகத்தில் சரி பொதுவாக நவ கோள்கள் சொல்லக்கூடிய இந்த கோள்கள் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சில ரகசியங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், மகா மேதைகள். அவங்களுடைய பாரம்பரிய ரீதியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாதமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அனைத்து வகையான சாஸ்திர ரீதியாகட்டும், அனைத்துமே அதைப்படி தான் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து போனால் தாந்திரிக ரீதியாக இந்த நவகிரகத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அவருடைய பாதைகளை வந்து போனால் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எப்படி எடுத்துக்கலாம் என்பது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுபடி வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக உங்களுடைய வீட்டில் பெரும்பாலும் வந்து போனால் நவகிரகம் சொன்னாவே ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்வது, இது வந்து ஆணிவராக உண்மை. ஆனால் சில பேருக்கு போகக்கூடிய வாய்ப்பினை ஆசை வரும், ஆனால் போகக்கூடிய வாய்ப்பினை இருக்காது. சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதியிலே தான் இருப்பாங்க, ஆனால் போய் பார்க்கணும் என்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தோணாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கால நேரங்கள் வந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக அமையும் என்பது தான் சொல்ல வர்றது. சரி, இப்போ நாம் என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த மீனி ஆலயத்துக்கு போக முடியாதவங்களும் போக இருந்தும் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கும் இது என்ன பரிகாரம் அப்படிங்கிட்டிங்கன்னா, இருப்பு இடத்திலிருந்தே நம்மளுடைய வாழ்க்கையை தாந்திரிக ரீதியாக மாற்றி அமைச்சு கொள்ளலாம். முதல்ல இந்த தாந்திரிகனா என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா, தாந்திரிக என்பது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மழை வருது, ஒரு தடுப்பு வேணும். ஒரு உதாரண ஒரு கதை, ஒரு மழை வருது, தடுப்பு வேணும், என்ன பண்ணுவோம், குடை பிடிக்கணும். குடை பிடிச்சா நம்ம மேலே வந்து பண்ண அந்த மலையுடைய நீர் நம்ம மேலே விழுகாது, அந்த குடைக்கு மேலே இருந்து அப்படியே நம்மளை வந்து பாதுகாக்கும். இது ஒரு வகை தாந்திரியம். அதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெய்யுது, வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறோம், மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய உரைகள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு உரைகளை வந்து மாட்டிக்கொண்டு அதுக்கு மேலே வந்து குடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இன்னும் சேஃப்டி ஆகி போயிட்டுருக்கோம். அதனால தான், அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பங்களாகட்டும் துயரங்களாகட்டும் இதை அனைத்துக்குமே வந்து பண மூலாதாரமாக இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் தாந்திரிக பரிகாரம். அந்த தாந்திரிக பரிகாரம் செய்யவங்களுக்கு வந்து பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து பண்ணால் நமக்கு பலன் அடைய முடியுமா, நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள், என்னால் பலன் அடையணும், சீக்கிரம் அடையணும், நான் சீக்கிரம் வந்து என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த தாந்திரிக ரீதியில் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய செய்ய, அது நம்பிக்கை வைத்து செய்ய செய்ய தான் நம்மளுடைய சில வகையான கஷ்டங்களை வந்து போக்கி விடலாம். அதுக்கு வந்து பார்த்தா நம்மளுடைய சித்தர்கள், அதுக்காக வந்து பெரிய மா மேதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதிப்படி வந்து போனால் சில வகையான மூடிகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னார் இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த கோள்களுக்கு இது தான் அமைப்பு அப்படின்ட்டு அதுக்குள்ளான மூலிகையும் அதுக்கப்புறம் வந்து போனால் வசிய பொருள்களையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த வசிய பொருள் ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் இந்த நவகிரகத்தை வைத்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம் என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இருப்பு இடத்துலையே இருந்து உங்கள் வீட்டுக்கு தென் மேற்கு பகுதி, இது பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படும். ஏன்னா அது தென்மேற்கு பகுதி என்பது செவ்வாயுடைய ஆதிக்கம், செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தா நவகிரகங்களை வைத்து அதன் இப்போ வந்து பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தா அந்த நவகிரகத்துடைய
அச்சரங்கள் சொல்லக்கூடிய நண்பர் வகையில் வரக்கூடிய அச்சரங்கள் வரும். அதை வந்து பாருங்கள். அந்த அச்சரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி உங்களுடைய இல்லத்தில் தென்மேற்கு பகுதியில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏது 4x8 ஆச்சுங்களா, இந்தமாரி ஒரு 4x4 இந்த அகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பலகை ஒன்று வச்சு அந்த பலகையில் வரக்கூடிய அந்த அச்சரத்தை வந்து ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவோம். அந்த அச்சரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தென்மேற்கு பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 மணிக்கு அந்த அச்சரத்தை நம்ம என்ன பண்ணணும், அந்த வந்து பண்ண அந்த பலகை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நவ இது தாந்திரிக ரீதியாக நம்ம அந்த பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு மெயினாக வந்து என்ன தேவைப்படுதுன்னா நவகிரகத்துடைய ஹோம குச்சிகள், ரெண்டாவது வந்து பண்ண நவகிரகத்துடைய பூக்கள் வகைகள், நவகிரகத்துடைய வந்து பண்ண உதிர்பானங்கள் சொல்லக்கூடிய பூக்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தானியமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சமைத்த குச்சிகள் ஆகட்டும், வர்ணங்கள் சொல்லக்கூடிய அந்த துணிகள் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தா அந்தந்த நவகிரகத்துக்கு உண்டான இதை வந்து வெடித்து வச்சு அதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம இப்போ சொல்கிறோம். சரி, இதெல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சரங்களை நமக்கு வந்து பார்த்தா உபயோகம் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு அச்சரத்தை ஏற்படுத்த போகும்போது அதுக்கு உண்டான சில மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள் இருக்குது, அதான் அஷ்டகாந்த மருந்துகள் சொல்லக்கூடிய மருந்துகள் இருக்குது. அந்த அஷ்டகாந்த மருந்துகள் அந்த அச்சரத்துலேயோ இல்லை அந்த அச்சரத்தில் விற்கக்கூடிய இடத்துலையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூசி, அதாவது அந்த கரெக்டான அந்த லவருக்கு எத்தனை அச்சரங்கள் இருக்கோ அத்தனை அச்சரங்களுக்கு தகுந்தாப்புல பின்பகுதியை வந்து பூசி முழுகிறணும். அந்த அச்சரங்களை வந்து பார்த்தா அதன் மேலே பதிய வைக்கணும். அச்சரங்கள் இல்லாதவங்க, அதாவது எனக்கு அச்சரம் தெரியாது அப்படி இருக்க போகும்போது சொல்கிறவங்களும் சரி, இல்லை வந்து அந்த அச்சரம் வந்து எங்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுன்னா ஒன்று கடையில் வாங்கலாம், கடையில் இல்லாட்டினாலும் எங்களை போன நபர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த அச்சரத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய அச்சரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நான் சொன்னமாரி உங்கள் பகுதியில் தென்மேற்கு பகுதியில் 4x4 பகுதியில் வந்து பண்ணால் அந்த அஷ்டகாந்த மருந்தை அந்த வந்து பண்ணால் ஒரு பலகையில் தேய்ச்சி அந்த பலகைக்கு மேலே நாங்கள் கொடுக்கக்கூடிய அச்சரத்தை வைக்கலாம், இல்லைன்னா அந்த படத்தை வைக்கலாம், அதாவது வந்து பண்ணால் ஸ்டிக்கருமே அந்த படம் வரும், அந்த ஸ்டிக்கருமே படத்தை வைக்கலாம், இல்லைன்னா வந்து பண்ணால் நான் அச்சரம் சொன்னால் நாங்கள் அச்சரம் போட்டு தந்துடுவேன். ஒரு 10 நிமிஷம் அந்த அச்சரத்தை காட்டுவாங்க பாருங்கள். அந்த அச்சரம் தான் அந்த நவகிரக சொல்லக்கூடிய 9 நவகிரகத்துக்குள்ள அச்சரங்கள், அது தான் இந்த அச்சரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்னா அஷ்டகாந்தம் சொல்லக்கூடிய காந்த பொருள்கள் இருக்குது. அந்த அஷ்டகாந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல புணுகு, அதுக்கப்புறம் வந்து போனால் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி, அதுக்கப்புறம் கோராஜனை, குங்குமப்பூ, அத்தர், அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது அரகஜா, இதுதான் அஷ்டகாந்தம் சொல்லக்கூடிய காந்தங்கள். அதாவது புணுகு, அரகஜா, அதுக்கப்புறம் கஸ்தூரி, கோராஜனை, இந்தமாரி வந்து அஷ்டகாந்தங்களுக்கு உண்டான பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா மெய்யாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்கணும். அந்த மெய்யாக அரைக்க போகும்போது என்ன பண்ணணும், நமக்கு தொழில் கடன், அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திருமணமாகி குழந்தை பிறக்காதவங்களுக்கு, அப்படி இப்படி வந்து மக்களுக்கு அனைத்து வகையான பிரச்சனைகளையும் வந்து பார்த்தா அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த பிரச்சனை என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்தா 3 ஜாமம், அதாவது 3 ஜாமம் வரைக்கும் அந்த மருந்தை வந்து பார்த்தா நல்லா அரைக்கணும். அந்த மருந்துகளை அரைக்க அரைக்க வந்து பார்த்தா நமக்கு ஒரு வகையான நறுமணமான ஒரு லிக்யூடு கிடைக்கும் நமக்கு. அந்த லிக்யூடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாருங்கள், நான் எந்த இடத்துல நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நான் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் அதுதான் நவகிரகங்களுக்கு உகந்த இடம்,
அஞ்சுங்களா கோயில் வரகத்தில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் இதாக இருக்கிறோம். ஏன்னா அந்த தென்மேற்கு பகுதி தான் செவ்வாயோடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதி, அதுதான் வீரம் தீரம், அதுக்கப்புறம் மங்களம். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து மங்களகாரகன் அப்படின்னு வந்து பண்ணால் அந்தரகன் அப்படின்னு சொல்லி எல்லா சடங்குக்கும் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்பில் நல்லா இருக்கும் அதுங்களா. அதனால் அந்த பகுதியை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் முதல் இடத்துலையுமே அந்த பரிகாரத்தை இந்த அஷ்டகாந்த பொருளை வைத்து தான் பண்ண வேணும். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்த்து குச்சிகள், அதுக்கப்புறம் வந்து நவதானியத்துடைய நவ கிரகத்துடைய தானியங்கள், மலர்கள், இப்படி அனைத்து இதுவுமே போட்டு நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு திருமணம், கடன், பெற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவப்பெயர், அவசொல், அக்கறம் வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியின் தன்மை, ஒரு பதவி பதவி ஆசைப்படுறவங்க பதவி தொழில், அக்கறம் வந்து கடன், திருமணம், குழந்தை பாக்கியம், இப்படி அனைத்து சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இதுதான் சொல்ல வருது. இந்த பொருள் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைத்துக்கொள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை உங்களிடம் மீண்டும் தொடர்பு பெறுவதற்கு ஒரு புதிய நிகழ்ச்சியில் புதிய வழிமுறையில் சித்தரகளின் பாணியில் உங்களுக்கு வந்து பண மீண்டும் தாந்திரிக பரிகாரத்தை தொடருமாறு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.